வெல்கம் டு கபிலன் அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, TNPSC குரூப் ஃபோர் 2022-2023 கவுன்சிலிங் டே ஒன்னில் வந்து எவ்வளோ வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிருக்கு, எவ்வளோ வேகன்சி வந்து ரிமைனிங் இருக்குது, எவ்வளோ கேண்டிடேட் வந்து ஆப்ஷன்டிஸ் ஆகிருக்காங்க, எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற முழுமையான தகவல் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த கவுன்சிலிங் அப்டேட் வந்து நம்ம முழுமையாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் 821 வேக்கண்ட் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க, அதில் 135 வேக்கண்ட் வந்து ஃபில் ஆயிருக்கு, அதாவது ஜேஏ ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் ஓகேங்களா. அதேமாதிரி 686 ரிமைனிங் இருக்குது, அதில் பிஎஸ்டிஎம்மில் ஒரு 52 வேக்கன்சிஸ் வந்து ஃபில் ஆயிருக்கு ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் உமன்லேயும் 60 வேக்கன்சிஸ் வந்து ஃபினா ஃபில் ஆயிருச்சு, பேலன்ஸ் ரிமைனிங் 269 இருக்குது. ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம்மில் ஒரு 18 வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் ஆயிருக்கு, ரிமைனிங் வந்து ஒரு 72 இருக்குது. அதேமாரி பிசிலையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு வேகன்சி வந்து ஃபில் ஆயிருக்கு ஓகேங்களா. பிஎஸ்டிஎம்மில் ஜென்ரல் ஒரு 43, பிஎஸ்டிஎம்மில் ஒரு 12 வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அதேமாதிரி இப்போ நீங்கள் ஒவ்வொரு கேட்டகரிக்காக வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம், ரிமைனிங் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா. இது வந்து ஜேஏ கேட்டகரியில் இருக்கக்கூடிய வேக்கண்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜேஏ வேக்கண்ட் எவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்க, 5346 வேக்கண்ட் வந்து நம்மளுக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அதில் 399 பேர் இன்றைக்கி வந்து மொத்தம் 500 பேர் கலந்துக்கிட்டாங்க, அதில் வந்து 399 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜேஏவை சூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. பேலன்ஸ் ரிமைனிங் எவ்வளோ இருக்குது, 4947 வேக்கண்ட் வந்து நம்மளுக்கு ரிமைனிங் வந்து இருக்குது ஓகேங்களா. மொத்தம் வந்து 500 பேரில் வந்து 399 பேர் வந்து ஜேஏ ஓகேங்களா, ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அடுத்து வியோ எத்தனை பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் ஆப்ஷன்டிஸ் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா விஏஓனுடைய வேகன்சி பொசிஷன் ஓகேங்களா. இதில் ஜென்ரல் வந்து மொத்தம் 66 வந்து அலாட் பண்ணது, அதில் 42 வேகன்சி வந்து ஃபில் ஆயிருச்சு, ரிமைனிங் வந்து 24 தான் இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் ஒரு 15 வேக்கண்ட்டு, அதில் ஒரு 12 ஃபில் ஆகி ரிமைனிங் வந்து 3 தான் இருக்குது ஓகேங்களா. அதே மாதிரி பிசி எம்பிசி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 425 வேக்கண்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. 425 வேக்கண்ட் வந்து நம்மளுக்கு விஓஓ கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க, இதில் 94 பேர் இன்றைக்கி வந்து எடுத்திருக்காங்க. அப்போது மொத்தம் வந்து பேலன்ஸ் வந்து எவ்வளோங்க, 331 வேக்கண்ட் வந்து ரிமைனிங் வேக்கண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஓகேங்களா. ஸ்டோர் கீப்டர் பில் கலெக்டரில் வந்து யாருமே வந்து எடுக்கலை, அது வேக்கன்சிஸ் வந்து அப்படியே தான் இருக்குது, அதனால் நம்ம அதை ஷோ பண்ணி காட்டலை ஓகேங்களா. இப்போது 399 194 விஓஓ எடுத்திருக்காங்க, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3 1 19 1 4, அப்போது கிட்டத்தட்ட எவ்வளோங்க 500 பேர்த்துக்கு 493 பேர் தான் வந்து இன்றைக்கி போஸ்டிங் எடுத்திருக்காங்க. ஒரு 7 பேர் வந்து போஸ்டிங் எடுக்கலை, ஒன்று அப்சன்டீஸாக இருக்கலாம், அல்லது போயிட்டு கவுன்சிலிங் போயிட்டு அவங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க நினச்ச டிபார்ட்மெண்ட்டு அதில் இல்லாமல் இருந்திருக்கலாம், அதனால் வந்து ரிட்டர்ன் வந்து வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஓகே மேம், இதே வந்து இதே மாதிரி டெய்லி வந்து எவ்வளோ பேர் வந்து கலந்துருக்காங்க, எவ்வளோ வேகன்சிஸ் வந்து எவ்வளோ வேகன்சி ரிமைனிங் ஆச்சு, எந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து கவுன்சிலிங் வந்து கம்ப்ளீட்டாக அந்த கேட்டகரியில் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற அந்த தகவலுமே நம்ம 1x1 வந்து அடுத்தடுத்த நெக்ஸ்ட்டு டே 2 டே 3 வந்து பார்க்கலாம் ஓகேங்களா. ஓகே ஃபர்ஸ்ட் தேங்க்யூ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க, மீண்டும் ஒரு அடுத்த நல்லதாக சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது கபிலன் அகாடமிலேருந்து உங்களுக்குனா நன்றி, பாய் பாய்.